ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மது ஸ்டாக் நான் மது மதுமிதா நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனுஷங்க போதுன்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு தாங்க ஆனால் அப்படிப்பட்ட சாப்பாட்லயே வகைகள் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளாவது இந்த சாப்பாட்டை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உலகத்தில் பல வ பல வகையான உணவு வகைகள் இருக்குது அதில் பத்து உணவு வகைகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது சுஷி இது ஜப்பான் நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்குது வினிகர் ரைஸ் கொண்டு இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க கடல்வாழ் உயிரினங்களை வச்சு கூட இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இறால் மீன் இதை வச்சு இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வச்சு கூட இதை செய்யலாம் சுஷி வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது அதோட சோயா சாஸ் வசாபி பிக்கிள் ஜிஞ்சர் இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணா அதோட டேஸ்ட் இன்னும் கூடுதலா தெரியும் ரெண்டாவது வந்து அபில் ஸ்டாட்டல் இது கரெக்டா நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியலங்க நான் மேலே வந்து இதோடைய பேர் கொடுத்துர்றேன் நீங்க பாது தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஆஸ்திரியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஓவல் ஷேப்பில் இருக்கும் ஓவலில் ஸ்டார்டில் பாஸ்ட்ரியில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க உள்ளே வந்து ஆப்பிளை குழகுழன்னு அரைச்சி உள்ளே வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்குங்க உள்ளே ஃபில் பண்ணியிருப்பாங்க இதோடைய இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா கிரேட்டட் ஆப்பிள்ஸ் போடுறாங்க சினமன் சுகர் பிரெட் க்ரம்ஸ் ரைசன்ஸ் இதுதான் போடுறாங்க இதை சர்வ் பண்ணும்போது வெனிலா ஐஸ்கிரீம் இல்லை விப்பிங் க்ரீம் வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்து ரெண்டங் இது இந்தோனேசியாவில் ஒரு ஃபேமஸான ஃபுட்டு இது பீஃப் வித் கோகனட் மில்கில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இதில் வந்து டெர்மரிக் கார்லிக் லெமன் கிராஸ் ஜிஞ்சர் சில்லிஸ் அண்ட் களங்கள் அதோட பெஸ்ட்டு ஸ்பைஸையும் இதோட ஆட் பண்ணுறாங்க இந்த டிஷ் வந்து ஏதாவது சேர்மோனீஸ் இல்லைன்னா ஹானரபிள் கெஸ்ட் வந்தால் மட்டும்தான் இது வந்து சர்வ் பண்ணுவாங்க நம்ம பார்க்க போறது பெல்லா இது ஸ்பெயின் நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஸ்பெயினில் இருக்கிற வலன்சியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது ஒரிஜினல் ரெசிபி ஒயிட் ரைஸ் வித் க்ரீன் பீன்ஸ் அதோட மீட் ஆட் பண்ணி தான் பண்ணுவாங்க இப்போ வந்து மாழா இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க பட்டர் பீன்ஸ் இது வந்து டாப் சீசனிங்காக பயன்படுத்திக்கிறாங்க இது வந்து ஆலிவ் ஆயில்தான் குக் பண்ணுறாங்க அடுத்து ராமன் இது ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு இவங்க வந்து பேக்கேஜ்டு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க வீட் நூடுல்ஸாக யூஸ் பண்ணுவாங்க அதோட வெஜிடபிள்ஸ் மீட்ஸை வந்து ஆட் பண்ணிக்குவாங்க இந்த ராமேன் வந்து செவ்ரல் ஃப்ளேவர்ஸில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் கிடைக்குது டேஞ்சியில் வந்து ஸ்பைசி வரைக்கும் நிறைய ஃப்ளேவர்ஸில் கிடைக்குது இதில் பாப்புலர் ஸ்டைல் அப்படின்னா டான் கோட்ஸு அப்படிங்கிற ஸ்டைல் தான் இதில் வந்து போர்க்கோட போன் ப்ரோத் அதை வந்து ஆட் பண்ணி பண்றாங்க அடுத்து துருக்கி ஸ்பெஷல் கெபாப் கெபாப் வந்து மீட்லேயும் செய்வாங்க அதாவது மட்டன்லேயும் செய்வாங்க கடல் வாழ் செய்வாங்க இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல கூட செய்கிறாங்க இதை பார்த்தா பார்பிக கிரில் மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து கார்லிக் பிளாக் பெப்பர் வெஜிடபிள் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க கெபாப்ல பீஃப் கோட் ஃபிஷ் சிக்கன் இதெல்லாம் கூட இன்க்ளூட் பண்ண இன்க்ளூட் பண்ணுறாங்க அடுத்து டாம் யாம் ஹூங் இது வந்து ஒரு தாய்லாண்டு ஸ்பெஷல் இது வந்து ஒரு ஹாட் சூப் இது வந்து ஹெல்தி ஹெர்ப் ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்பைஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க லெமன் கிராஸ் லைம் காஃபி லீவ்ஸ் கலங்கள் ரெட் சில்லிஸ் பெப்பர்ஸ் இதை தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம எல்லா ஃபிளேவர்ஸ்லயுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸ்பைசி சோர் சால்டி ஸ்வீட் இப்படி எல்லா ஃபிளேவர்ஸ்லயுமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதுல வந்து கோக்னட் மில்க் அண்ட் க்ரீமை வந்து ஆட் பண்றாங்க அடுத்து ஃபோ இது வந்து வியட்நாம்ல ரொம்ப ஃபேமஸ் ரைஸ் நூடுல்ஸ் அண்ட் மீட்டை வச்சு தான் இது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பீஃப் சிக்கன் தான் அதிகமாக இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு பாப்புலரான ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம் இதில் இருந்து ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும் ஃபோ இயற்கையான ஃப்ளேவர்ஸில் தான் ஆட் பண்ணுறாங்க வின்டர் சீசனில் ஈவினிங் டைமில் இது ஒரு பர்ஃபெக்ட் டிஷ்ஷாக இருக்கும் அடுத்து ஸ்டீக் அண்ட் கிட்னி பை இது வந்து இறைச்சியிலேயே ஒரு பை போன்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி அதில் மற்ற இறைச்சி துண்டுகளை வந்து சிறு சிறு துண்டுகளாக்கி அதுக்குள்ளே போட்டு வேக வைக்கிறாங்க இதில் வந்து பீஃபு ஆடு போர்க்கு இது எல்லாத்தையுமே வந்து இதே மெத்தடில் தான் செய்கிறாங்க இது வந்து ஒரு ப்ரௌன் கிரேவி மாதிரி கொண்டு வராங்க அதோட ஃப்ரைடு ஆனியனை வந்து சர்வ் பண்ணுறது கொடுக்குறாங்க இது வந்து பீஃபோடைய கிரேவி செய்கிறதுக்கு அதோட சோள மாவு வந்து ஆட் பண்ணி அது ஒரு குழம்பு மாதிரி கொண்டு வராங்க இது வந்து கொஞ்சம் அதிகமான விலை அதிகம் தான் பெக்கிங் டக் இது சீனாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த டிஷ் கூட ரொம்ப ஸ்பெஷல் டிஷ் தான் ஏன்னா இதை நம்ம வந்து டேபிளில் சர்வ் பண்ணுறதுக்கு அறுபது நாளைக்கு முன்னாடியே அந்த டக்கை வந்து ரொம்ப மோசமாக கொன்று அதை வந்து பதப்படுத்தி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது அதை வந்து ஒரு க்ளோஸ்டு ஓவனில் வச்சு ரோஸ்ட் பண்ணி சர்வ் பண்ணிடுவாங்க அதோட குக்கும்பர் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஸ்வீட் பீன் சாஸஸ் வந்து வச்சு கொடுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுமிதா பாய் ஃப்ரெண்ட்ஸ்